தமிழக வரலாற்றில் அரசின் கட்டிடங்களுக்கு மறைந்த புகழ்பெற்ற தலைவர்களின் பெயர்களை சூட்டுவது வழக்கமானது கடந்த அதிமுக ஆட்சியில் முக்கியமான கட்டிடங்கள் பேருந்து நிலையங்கள் ரயில் நிலையங்களுக்கு மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் பெயர் சூட்டப்பட்டது நினைவிருக்கலாம் அந்த வகையில் தற்போது நடைபெறும் திமுக ஆட்சியிலும் முக்கிய அரசு கட்டிடங்களுக்கு மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் பெயரை சூட்ட முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி அலுவலகத்துக்கு வடசேரியில் அண்ணா விளையாட்டு அரங்கம் அருகே புதிய கட்டடம் கட்டப்பட்டுள்ளது அங்கு ஏற்கனவே இருந்த கலைவாணர் அரங்கத்தை இடித்துவிட்டு புதிதாக இந்த கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது இந்த புதிய கட்டிடத்துக்கு கலைஞர் மாளிகை என பெயர் சூட்ட மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆனால் பாஜக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன மாநகராட்சியின் புதிய கட்டிடத்துக்கு கலைவாணர் பெயர் சூட்ட வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டது புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டடத்துக்கு கலைவாணர் பெயரையே மீண்டும் சூட்ட வேண்டும் என வலியுறுத்தி நாஞ்சில் நாடு வெள்ளாளர் நலச்சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் சார்பில் நாகர்கோவில் வடசேரியில் உள்ள அண்ணா சிலை முன் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது மேலும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு அவர்கள் வேண்டுகோள் விடுத்து கடிதமும் எழுதினர் அதில் நாகர்கோவில் நகராட்சி கட்டடத்துக்கு நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன் கலைவாணர் கலையரங்கம் என்று பெயர் சூட்டியது மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி தான் என்றும் அவரால் பெயர் சூட்டப்பட்ட கலைவாணர் கலையரங்கத்தை பெயர் மாற்றம் செய்ய உள்ளதை அறிந்து மனவேதனை அடைகிறோம் என்றும் குறிப்பிட்டிருந்தனர் கலைவாணர் கலையரங்கின் பெயரை மாற்றினால் அது அவருக்கு செய்யும் அவமரியாதை எனவும் இதை அனுமதிக்க கூடாது எனவும் கோரிக்கை விடுத்திருந்தனர் இதையடுத்து நாகர்கோவில் மாநகராட்சியின் புதிய கட்டிடத்திற்கு கருணாநிதி பெயர் சூட்டப்படாது என அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பாக அரசு கூடுதல் தலைமை செயலாளர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நாகர்கோவில் மாநகராட்சியில் பாலமோர் பகுதியில் உள்ள பழமையான கட்டிடம் இடிக்கப்பட்டு தற்போது நாகர்கோவில் மாநகராட்சி அலுவலகத்திற்கான கட்டடம் புதிதாக கட்டப்பட்டு வருகிறது இக்கட்டடத்திற்கு பெயரிடுவதில் சில பிரச்சனைகள் எழுந்துள்ளன இக்கட்டடம் ஏற்கனவே இருந்தவாறே கலைவாணர் பெயரிலேயே அழைக்கப்படும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அறிவித்துள்ளார் மேலும் தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகளின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதின் பிரிவு நூத்தி எண்பத்தி ஒன்பது மற்றும் கோயம்புத்தூர் மாநகராட்சி சட்டம் நூத்தி தொண்ணூத்தி எட்டின் பிரிவு இருநூத்தி அறுபத்தி ஆறு முதலானவற்றில் அரசின் அனுமதி பெற்ற பின்னரே மன்றங்கள் மற்றும் மாமன்றங்கள் அனைத்து நகராட்சி சொத்துக்களுக்கு பெயரிட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் மேற்குறிப்பிட்ட சட்ட விதிகளை பின்பற்றாமல் அரசின் ஒப்புதலின்றி நகராட்சி சொத்துகளுக்கு பெயர் வைப்பதற்கான முன்மொழிவுகளை மன்றத்தில் வைத்து தீர்மானங்கள் இயற்றப்படுவதாக அரசின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது எனவே தமிழ்நாடு முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி மேற்குறிப்பிட்ட சட்டப்பிரிவுகளுக்குட்பட்டு மாநகராட்சி நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளுக்கு சொந்தமான சாலைகள் தெருக்கள் பேருந்து நிலையங்கள் கட்டடங்கள் பூங்கா விளையாடும் இடங்கள் முதலியவற்றுக்கு பெயர் வைப்பது அல்லது பெயர் மாற்றுவது தொடர்பான முன்மொழிவுகள் நகராட்சி நிர்வாக இயக்குனர் அல்லது பேரூராட்சிகளின் ஆணையாளர் வழியாக அரசிற்கு அனுப்பப்பட வேண்டும் எனவும் அரசின் அனுமதி பெற்ற பின்னரே பெயரிடுவது மற்றும் பெயர் மாற்றம் குறித்த தீர்மானங்கள் சம்பந்தப்பட்ட மாமன்றங்களின் ஒப்புதலுக்கு வைக்கப்படுதல் வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் இந்த முடிவுக்கு நாகர்கோவில் நகர மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் இதேபோல் நீண்ட நாள் கோரிக்கை ஒன்றும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது சென்னையை அடுத்த ஆவடி மாநகராட்சி கட்டிடத்துக்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயரை சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கை இன்னும் நிலுவையில் உள்ளது ஆவடி நகராட்சியாக இருந்தபோது நகராட்சி கட்டிடத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டு இருந்தது இக்கட்டிடத்தை விரிவாக்கம் செய்யும் நோக்கில் கடந்த திமுக ஆட்சியில் ஆவடி பெருநகராட்சி அலுவலகம் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டது ஆவடி புதிய கட்டப்பட்ட இந்த அலுவலகத்தை கடந்த ஆண்டு தமிழக துணை மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் அந்த கட்டிடத்திற்கு காமராஜர் பெயரையும் சூட்டாமல் ஆவடி பெருநகராட்சி என்ற பெயர் மட்டுமே இருந்தது நகராட்சி அலுவலக கட்டிடத்தின் கீழ்தளத்தில் கமிஷனர் என்ஜினியர் பிரிவு சுகாதார பிரிவு பொது பிரிவு கணினி பிரிவு சமுதாய அமைப்பாளர் பிரிவு வரி செலுத்துதல் உள்ளிட்ட அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன மேல் வருவாய் நகரமைப்பு இ சேவை ஆகிய அலுவலகங்கள் செயல்படுகின்றன ஆவடி பெருநகராட்சியில் ஆவடி பட்டாபிரம் திருமுல்லைவாயல் கோவில்பதாகை கோவில் பதாகை மிட்டனமல்லி உள்ளிட்ட பகுதிகள் இணைக்கப்பட்டன இந்த நிலையில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆவடியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தி அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் அப்போது ஆவடி மாநகராட்சி கட்டிடத்துக்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயரை சூட்ட வேண்டும் என கோரிக்கைகள் எழுப்பப்பட்டன காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தன அப்போதைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணியை தமிழக நாடார் சங்க நிர்வாகிகள் நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் ஆவடி மாநகராட்சி கட்டிடத்துக்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயர் சூட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எஸ் பி வேலுமணியிடம் நாடார் சங்க நிர்வாகிகள் வலியுறுத்தினர் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியிடம் கலந்து ஆலோசித்து இதற்கான நடவடிக்கை எடுப்பதாக நாடார் சங்க நிர்வாகிகளிடம் எஸ் பி வேலுமணி உறுதியளித்தார் ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இந்த கோரிக்கை கிடப்பில் போடப்பட்டது நாகர்கோவில் மாநகராட்சியின் புதிய கட்டிடத்துக்கு பழைய பேரான கலைவாணர் பெயரை நீடிக்கும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இதனால் உற்சாகமடைந்த பெருந்தலைவர் காமராஜரின் தொண்டர்கள் நாகர்கோவிலைப் போல ஆவடி மாநகராட்சி கட்டிடத்துக்கும் அதன் பழைய பேரான காமராஜர் மாளிகை என்றே அழைக்க தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் ஆணை பிறப்பிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் பெருந்தலைவர் காமராஜரின் தொண்டர்களின் கோரிக்கையை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் நிறைவேற்றுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்